வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரிக்கை 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து தூத்துக்குடிக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தசரா ஃபெஸ்டிவல் வந்து அது வந்து எப்படி வந்து கொண்டாடுறாங்க எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃப்ரெண்டு கூட வந்து போகிறோம். அவங்க தசரா செட் வந்து பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் வந்து அடிச்சிட்ருக்காங்களாம். ஸோ அதை வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு ஃபைனலாக வந்து அப்படியே வந்து ஊருக்கு போயிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பூஜை போட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பக்கத்தூருக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம வந்து மாஸ்க் காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ண பிரச்சனை அப்போ தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டு கூட வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் செட்டுன்றவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டுருப்பாங்க, அம்மன் வேஷம், காளி வேஷம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்கு, போலீஸ் இது மாதிரி ஏகப்பட்ட வேஷம் வந்து போட்டிருப்பாங்க. அதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஊருக்கு வந்து வந்திருக்கோம். அவங்க ஊர் செட்டுன்னுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தூரத்தில் வந்து ஆடிட்டுருக்காங்களோ அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போன அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தசரா செட் வந்து இருக்குதுன்றாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டு வந்து பார்த்தாலே தெரியும் ரோடு வந்து எந்தளவுக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்காங்களாம். ஸோ இந்த ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குமா, அதனால் பார்த்திங்கன்னா பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் ரோடு போனதில்லை. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து இதுக்கு மேலே போக பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி வந்து ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வேறு லெவலாக இருந்தேனே சொல்லலாம். இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்போ தான் கற்றுக்குட்டியில் கேமரா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியல. எங்கே வந்து கட் பண்ணோம், எங்கே வந்து ஆன் பண்ணோன்றது வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து ஸோ போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த ரைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து எப்படி வைக்கணும், எங்கே வந்து கட் பண்ணோம், எங்கே வந்து ஆன் பண்ணோம் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஆஃப் ரோடிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இந்த ரோடே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு ட்ராக் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ குழி மேடாக தான் இருக்குது ரோடு வந்து. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆஃப் ரோடெலாம் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆஃப் ரோடு வந்து நிறையவே பண்ணலாம். நமக்கு வந்து டைம் இல்லை, இருந்தாலும் சரி ஆஃப் ரோட்லாம் பண்ணால் அப்படியே போய்கிட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். யார் ஊருக்காக போகணுமோ அப்படியே ஆஃப் ரோட் பண்ணிகிட்டே போகலாம். இதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக வருமா ரோடு. ரோடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளை வந்து போனாட்டி பொங்கலுக்கு வந்து வந்திருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து கடல் இருக்குது, மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நெல்லாம் போடுவாங்க. ஃபுல்லாக வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல்லாக தான் இருக்கும், பச்சை பசல்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டனால வந்து எதுவுமே இல்லை. இன்னும் நிறைய இடம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நைட் டைம்லாம் வந்து வர்றது வந்து ரொம்ப சேஃப் இல்லைன்னுவாங்க. நம்ம வந்து நைட்டில் தான் வரப்போகிறோம் இந்த வழியாக. ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குதுன்றதும் பார்ப்போம். இந்த சைடு பார்த்தாலும் தெரியும் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக வந்து நெல்லாக தான் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஊர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பொங்கல் டைம்லாம் வந்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து அவ்வளோ ஒரு இயற்கை காட்சிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து மழை வேறு ஒன்று இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வந்து நம்மளால் போக முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆயிரும். ஸோ மலைக்கு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து போகணும். அப்புறம் மலை ஏறலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ முடிஞ்சால் வந்து நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம். டைம் வந்து இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த மலைக்கும் போய் வந்து பார்க்கலாம். மலையில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இது வரைக்கும் வந்து மலைகளை வந்து பைக்கை வந்து எடுத்து போனது கிடையாது. ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களே தெரியும் அவங்க வந்து அங்கே தான் நிற்கிறாங்க. இங்கேருந்து பைக் விட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நடந்து போக வேண்டியதான். அந்த பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. தெரியுதா என்னென்னு தெரியல உங்களுக்கு. வந்து கொஞ்சம் தூரமாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். நம்ம பைக்கை இங்கே விட்டு இங்கேருந்து நடந்து போகலான்றாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பைக் வந்து உள்ளே வந்து அந்தளவு எடுத்துகிட்டு போக முடியாதான். ஸோ நடந்து தான் போகணுமா. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து நடந்து போக போகிறோம். ஃப்ரெண்ட் வந்து வரப்போகிறாரு, அப்படியே கூப்பிட்டு நம்ம வந்து நடந்து போக வேண்டிதான். ஸோ பார்த்தாலே தெரியும் சின்ன பசங்களாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து. ஸோ எல்லோரும் வந்து இறங்கி வந்துட்டாங்க, பார்த்தாலே தெரியும். அப்படியே வந்து போயிட்டு நம்ம வந்து அந்த டான்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த தசரா ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சைடில் வந்து செம்ம பாப்புலராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வேறு லெவலில் வந்து இந்த தசரா ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. இந்த தசரா ஃபெஸ்டிவலை பற்றி உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சுன்னா மறக்காமத்தில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும்னா மறக்காமல் அதுவும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், இவர் வந்து காலி வேஷம் போட்டிருக்காரு. ஸோ ஒரு ஆய் சொல்லுங்கள் ப்ரோ, ஒரு ஆய் சொல்லுங்கள். அவன் தான் வந்து நம்ம வந்து
அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ அந்த டான்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து ஃபுல்லாக வீடியோ வேணுனா நீங்கள் வந்து நம்ம இன்னொரு சேனலோட லிங்க் வந்து கீழே தரேன், அதில் போய் பாருங்கள். இந்த தசரா ஃபெஸ்டிவலோட ஏகப்பட்ட வீடியோ வந்து அந்த சேனலில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தசரா வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வந்து வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு செட்டின் இல்லை, ஏகப்பட்ட தசரா செட்டோட வீடியோ வந்து அந்த சேனலில் வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருஷ வருஷம் அந்த சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே வந்து இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேராக வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஊருக்கு போயிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பூஜை போடணும், நம்ம ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து ஒரு பூஜை போடணுமா. ஸோ அந்த பூஜைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கிளம்ப வேண்டிதான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழை மரமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா செடி வந்து ஃபுல்லாக வந்து நெல் போட்டு வச்சுருந்தாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்து குட்டியனில் போயிட்டுருக்காங்க. லாக்டவுனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வரல. ஸோ லாக்டவுன்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கு வந்து மேலே இருப்பாங்க. ஸோ லாரிலாம் போவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ வேஷம் போடுறவங்களும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குட்டியானில் வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம இன்னொரு சேனலோட லிங்க் தரேன்னு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லாரியில் போகிற வீடியோலாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறுபடியும் சொல்கிறேன், கீழே வந்து லிங்க் கொடுத்துருங்க, போய் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வந்து கோயிலில் வந்து இவங்களாம் இறங்கிடுவாங்க. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பூஜை இருக்குது. ஸோ அந்த பூஜை வந்து பாருங்கள், சின்ன பசங்களாம் வந்து சாமி ஆடுவாங்க. அதோட லிங்க்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் அந்த சேனலில் வந்து பாருங்கள். இந்த சேனலை வந்து நான் வந்து நிறைய வந்து அதெல்லாம் காட்ட மாட்டேன். ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணுறது இதெல்லாம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து பைக் சேனல்னால அந்த வீடியோலாம் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ சின்ன சின்ன கிளிப்பு மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க, செம்ம ஃபன்னாக இருக்குன்னு சொன்னால் இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இடமா போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ பார்த்தாலே தெரியும் சின்ன பசங்களாம் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க, வேறு லெவலில் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த கோயிலுக்கு வந்து வரப்போகிறோம். ஸோ வந்துட்டோன்னா அங்கே வந்து எல்லோரும் வந்து இறங்கிடுவாங்க, இறங்கிட்டு அந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதோட நைட்டு தான் வந்து பூஜை இருக்கும். ஸோ நம்ம வந்து நேராக வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டு தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து ஒரு 2 வருஷம் கிட்டே வந்து ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து வந்திருந்தேன். ஸோ வேறு லெவலில் இருந்தேன் சொல்லலாம். அப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நெல் செம்ம பச்சை பசைன்னு இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக வந்து. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சென்னையில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த இங்கே வந்து கிணறுலாம் இருக்கும், குளிக்கிறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலுக்கெலாம் போக போகிறோம். ஸோ சென்னை பீச் மாதிரி இருக்காது, அங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து நிறையா வந்து ஃபன்லாம் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கணும்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ ஃபைனலாக வந்து வந்தாச்சு, எங்கள் கோயிலில் வந்து எல்லாம் வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு பூஜை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூஜை வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சு சின்ன சின்ன பசங்க வந்து எப்படி வந்து ஆகிட்டுருக்காங்கன்னு. ஸோ இந்த வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த பூஜை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டிதான். ஸோ நைட் ரைடு வந்து போக போகிறோம். அந்த ரொம்ப டேஞ்சரான ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரோட்டில் தான் வந்து நம்ம வந்து திரும்பி போகிறோம். இங்கேருந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24-25 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து போனோம். ஸோ ரோடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, காலையில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் வந்து மோசமாக இருந்ததுன்னு ரோடு. ஸோ நைட் டைம் வேறு இதில் வந்து சுத்தமாக ஒரு லைட்டு கூட கிடையாது, கொஞ்சம் வந்து டேஞ்சரஸான ரோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இப்போதைக்கு தனியாக தான் போயிட்டுருக்கோம், யாருமே கிடையாது நம்ம கூட வந்து. ரோடு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து சொல்லி ஆகணும், நம்மளோட லைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து ஒரு போஸ்ட் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது. நம்ம பைக்கோட லைட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான ஏரியானே சொல்லலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரோடு வந்து செம்ம இருட்டாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே வந்து ஆகுது, 9 மணி ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட்டு கிடையாது. நம்மளோட லோ பீமில் தான் போகிறோம், இன்னும் ஹை பீம் கூட போடல. லோ பீம்லேயே பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து அந்தளவுக்கு வந்து அற்புதமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ரோடு ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது, ரோடே வந்து செம குழியமேடாக இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது அந்த வெளிச்சம் வந்து. ஸோ எக்ஸ்ட்ரா லைட்டு எதுவுமே நம்ம வந்து பார்க்கல, லைட்டு எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 164 வந்து 2020 மாடலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு லைட்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்ல பைக்கில் வந்து. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த இதில் இருக்க வெளிச்சம் வந்து உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம்.
ஸோ மற்ற பைக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லைட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து குறையே கிடையாது. ஸோ பார்த்தாலே தெரியும் லைட்டிங் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆஃப் ரோடிங்னு வரும்போது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருக்குது பின்னாடி வந்து. ஸோ உன்னால் பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கி அடிக்குது. ஸோ நம்மளால் வந்து உக்காந்துக்கிட்டே போக முடியாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எழுச்சி நின்னா தான் இந்த ரைட்லாம் பண்ண முடியும். ஸோ இமாலயன்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது நல்லா சஸ்பென்ஷன் வந்து அமுங்கி அமுங்கி எழுந்திரிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த வந்து சஸ்பென்ஷன் வந்து கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறாங்க. சிட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வராமல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் ரியரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடாக தான் கொடுத்துருவாங்க. ஃப்ரண்டில் வந்து சாஃப்டாக இருக்குது ஆனால் ரியரில் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஆடாக இருக்குது. ஸோ நீங்கள் பள்ளம் மேடெலாம் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தூக்கி தூக்கி தான் போடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கொஞ்சம் பயம் புத்திலாம் விட்டாங்க. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வண்டி வாங்கிருந்து எங்கேயுமே நிப்பாட்டாத ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மானிஷங்கள் இருக்கதான் பேயெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு எதுவுமே இது வரைக்கும் தெரியல. ஸோ பார்ப்போம் நம்ம கண்ணுக்கு எதாவது பேய் தெரியுதான்ட்டு. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒன்றுமே நம்ம கண்ணுக்கு வந்து இது வரைக்கும் தெரியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நம்ம பெட்ரோல் வந்து கம்மியாக தான் இருக்கு போல். நம்ம வந்து காசு வந்து எடுக்க மாறோன்ட்டோம். ஸோ ஏடிஎம் இங்கே வந்து கிடையாது அவ்வளோவா. கொஞ்சம் உள்ளே போன அப்புறம் தான் ஏடிஎம். ஸோ கையில் வந்து ஒரு 100 ரூபா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் போட்டு நம்ம வந்து போகணும். ஸோ பெட்ரோல் பங்க்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் லாங்கு தான். ஸோ பைக் வந்து போதா என்னன்னு தெரில பெட்ரோல் பங்க் வரைக்கும் பார்ப்போம். நைட் டைம் வந்து இந்த ரோட்டில் வந்து நிற்காதன்னு வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து சொல்லி விட்டுருக்காரு. ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு என்னென்னு தெரில. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ ஸோன்னு சொல்லாதீங்கன்ட்டு. நம்ம வாயில் வந்து அந்த ஸோ ஸோன்னு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அதை வந்து குறைக்கணுன்ட்டு. முடிஞ்சளவு வந்து நானும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மீறி ஏதாவது ஒன்று ரெண்டும் வந்துடுது. அதுக்கு எதாவது எப்படின்னா பண்ணிக்குவாங்க. மற்றபடி வந்து வேணுன்ட்டு சோ சோ சோன்னு சொல்லி உங்களை வந்து வெறுப்பதில் அது தெரியாமல் வருது. இப்போ வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஸோ சொல்லக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு லைட்லாம் வந்து இருக்குது. இங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து போய்கிட்டே இருக்கலாம். அந்த ரோட்டில் மட்டும் நிப்பாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து எதுவுமே தெரிஞ்ச மாதிரி இல்லை. நீங்கள் வந்து எதாவது இதுமாரி பேய் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆனால் இது வரைக்கும் எதுவுமே பார்த்தது கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊர் தான். ஸோ கவலையே கிடையாது. நடுவில் கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் மட்டும் திருப்பி அதுமாரி காடு மாதிரி வரும். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே போய்ட்டு நம்ம வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு திருப்பி ரைடை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்து இன்னும் 1 கிலோமீட்டருக்கு போல் தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கிறனால லைட்டாக வந்து தொண்டை வந்து கெட்டி இருக்குது. ஸோ வாய்ஸ் வந்து மாறுது. லைட்டாக வந்து கவுது வாயில் தொண்டை வந்து கவுது. ஸோ ஐயோ திருப்பி திருப்பி ஸோ சொல்கிறல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட் வந்து இருக்கும். பார்ப்போம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம பைக் வெளிச்சமே போதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. கேமராவில் வந்து எந்தளவு வந்து தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சம் வந்து போதும். ஸோ பள்ளம் மேடு குழி எது இருந்தாலும் வந்து கிளியராக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுதான் பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு. ஸோ பெட்ரோல் போட்டுகிட்டே அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளம்புவோம். கையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தான் இருக்குது. அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பெட்ரோல் அடிக்க போகிறோம். நம்மகிட்ட வந்து இங்கே வந்து ஏடிஎம்மும் கிடையாது பக்கத்தில் வந்து காசு எடுக்கிறதுக்கு. கூகுள் பே பண்ணலாம் பட் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ கையில் இருக்கிற 100 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஊரில் போய் அடிச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து 100 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் வந்து அடிச்சிக்கலாம். 100 ரூபாய்க்கு போடுங்க. 100 ரூபாய்க்கு யூடியூப்பில் போடுங்க. யூடியூப் ஆன் பண்ணோம். 6000 ரூபா. ஸோ பெட்ரோல் வந்து போட்டாச்சு. இங்கே லிட்டர் பார்த்திங்கன்னா 103 ரூபா கிட்ட வந்து வருது 1 லிட்டர் பெட்ரோல் வந்து. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் கூட வரமாட்டேங்குது. பெட்ரோல் வந்து இப்படி ஏறிட்டே போனால் என்ன பண்ணுறது? நம்ம பைக்கு வந்து எதாவது மைலேஜ் தரும். நம்மளோட மைலேஜ் தராத பைக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நிலமையெல்லாம் பார்த்து யோசிக்கணும். ஸோ இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்து வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தசரா செட்டு வந்து இருக்குது. பார்த்தாலே தெரியும் அந்த காளி அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த தசரா டைமில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த தசரா பற்றி உங்களுக்கு தெரியலன்னா
இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசரா ஃபெஸ்டிவலுக்கு வந்து வருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 லட்சம் பேர்கிட்ட வந்து இந்த தசரா ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் சரி, போன வருஷமும் சரி, லாக்டவுனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வரல. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வர்றது கிடையாது. ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி வருவோம். ஸோ வேறு லெவலில் வந்து பட்டையை கலப்ப போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோதான் வந்து நம்ம. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.